அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள். சின்னவரே கூட்டத்தில் இல்லை, இதுதான் விஷயமா? தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடியது முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவாலயத்தில் ஒரு தகவல் அரசல் புரசலாக பேசப்பட்டும் வருகிறது. தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என தொடர்ந்து மூத்த அமைச்சர்களிடம் இருந்து தகவல்கள் கசிந்த வண்ணமே இருந்தது. துணை முதலமைச்சர் பதவியால் இந்த மாற்றம் ஏற்படலாம் என கூறப்பட்ட நிலையில் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு முக்கிய காரணமாக பல கருத்துக்களும் பேசப்படுகிறது. சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்ச்சியாக முதல்வர் வெளிநாடு செல்ல இருக்கிறார். இந்த பயணத்தில் கூகுள் நிறுவனத்தின் அதிகாரிகளை சந்தித்து முதலீடுகளை ஈர்க்க இருக்கிறார். அதேபோல மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் அதிகாரிகள், பிற தொழில் நிறுவனங்களைச் சார்ந்த முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். என்னென்ன முதலீடுகள் தற்போது தமிழகத்திற்கு வர இருக்கிறது உள்ளிட்டவைகள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. அதேபோல மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் அதிகாரிகள், பிற தொழில் நிறுவனங்களை சார்ந்த முதலீட்டாளர்களை மு க ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். என்னென்ன முதலீடுகள் தற்போது தமிழகத்திற்கு வர இருக்கிறது உள்ளிட்டவைகள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதாக சமீப நாட்களாகவே செய்திகள் வெளியாகி வருகிறது. தமிழக அமைச்சர்களும் இந்த தகவலை இதுவரை மறுக்காமலேயே உள்ளனர். இந்த தகவலுக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்ததாவது, கருத்துக்கள் வலுக்கிறது தவிர பழுக்கவில்லை என பேசியிருந்தார். இது விளக்கமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளிடம் விமர்சனத்தை பெற்று வந்தது. உதயநிதி துணை முதல்வராவது குறித்த கேள்விக்கு மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ பெரியசாமி, பொன்முடி உட்பட பெரும்பாலான அமைச்சர்கள் பச்சை கொடியை காட்டி பதிலளித்திருந்தனர். வருகிற 19 உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் என பகிரங்கமாகவே போட்டுடைத்தார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். இதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கலாம். இப்போதைக்கு துணை முதல்வர் பதவி என்பது இல்லை என்றும் அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது உதயநிதிக்கு மிக முக்கியமான தேவையாகவே உள்ளது. அமைச்சரவை மாற்றம் என்பது ஒத்திவைக்கப்படலாம். கலைஞர் இருக்கும்போது கட்சிக்குள் வருவதற்கு ஸ்டாலினுக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்பட்டது. அதற்காக ஸ்டாலின் நடைப்பயணம் எல்லாம் மேற்கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் முடிசூட்டு விழா மேற்கொள்ளலாம் என முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவலும் பேசப்படுகிறது. ஆனால் சில மூத்த அமைச்சர்கள் உதயநிதியின் துணை முதல்வர் கருத்துக்கு எதிர்கருத்துக்களை தெரிவித்தும் சில ஆட்சேபனை கூறி வருவதாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் விழா ஒத்திவைக்கப்படுவதால் தான் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அவர் என்றும் கூறப்படுகிறது. அரசியல் விமர்சகர்களோ கூறுவது என்னவென்றால், இதுவரை விளையாட்டுத்துறையில் இருந்து மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் உதயநிதி, நாளைக்கு மக்களுக்கு என்ன அக்கறை கொடுப்பார், விளையாட்டுத்தனமாக சுற்றியவருக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்ற கேள்வியை முன்வைத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.